ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நுங்கு சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி நுங்கு எடுத்துட்டு இதில் இருக்க தோல் பகுதியில் எடுத்துடணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ இந்த தோல் பகுதி இருந்தால் வயிறு வலிக்கும், அதனால தான் நான் எடுத்துறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. வெயில் காலத்தில் நுங்கு வந்து நிறைய இடத்துல கிடைக்குது, இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ எடுத்து வச்ச நுங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண நுங்குவை ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஜூஸ் குடிக்கிறப்போ இந்த மாதிரி நுங்கு சின்ன சின்னதாக வாயில் கடிபட்டுச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க, ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நன்னாரி சர்பத் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுலேயும் இனிப்பு இருக்கனால நான் தனியாக சர்க்கரை சேர்த்தலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட நுங்கு சர்பத் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.